மகிழ்விடம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் கருட புராணத்தின் 8வது பகுதியை காணவிருக்கிறோம். சென்ற பதிவில் யமபுரியில் ஜீவன்கள் எப்படி நடத்தப்படும், குழந்தை செல்வத்தின் நன்மைகள் என்ன, சிசுவதைக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்ன, இறந்தவர்களுக்கு யார் காரியம் செய்ய வேண்டும், தீட்டை யாருக்கு, சபிண்டிகரணம் என்றால் என்ன, இவை அனைத்தையும் பார்த்தோம். இந்த பதிவில் மனிதனின் உடலில் இருந்து உயிர் எப்படி போகின்றது, என்னென்ன தானங்கள் செய்தால் அவனுக்கு நற்கதி கிடைக்கும், எல்லிற்கும் தர்பை புல்லிற்கும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, கர்மம் செய்யும் இடம் எப்படி இருக்க வேண்டும், இவை அனைத்தையும் காணலாம். இதை இடைவிடாது பாருங்கள். கருடாழ்வார் பெருமாளை பார்த்து, நாராயணா, கர்மம் செய்யும் இடம் எப்படி இருக்க வேண்டும், எல் மற்றும் தர்பை புல்லிற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, இறக்கும் பொழுது ஒருவர் என்ன செய்தால் அவருக்கு நற்கதி கிடைத்து சொர்க்கத்தை அடைவார் என பல கேள்விகளை அடுத்தடுத்து நாராயணரை பார்த்து கேட்டார். அதற்கு நாராயணரும் பின்வருமாறு பதிலளிக்க துவங்கினார். கருடா, இறந்தவருக்கு கர்மம் செய்யப்படும் இடமானது தூய்மையானதாக இருக்க வேண்டும். சுத்தம் செய்யப்பட்ட இடத்தை கோமியத்தால் நன்றாக முழுகி தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். அந்த சுத்தமான இடத்தில்தான் கர்மங்களை செய்ய வேண்டும். அசுத்தமான இடத்தில் காரியங்களை செய்தால் பூதங்களும் பிசாசுகளும் வந்து கர்ம காரியங்களை செய்ய விடாமல் தடுக்கும். இறந்தவருக்கு நற்கதியும் கிடைக்காது. சுத்தமான இடத்தில் காரியங்களை செய்தால் தேவர்கள் அங்கு வந்து கர்ம காரியங்களை தடையின்றி முடிக்க உதவுவார்கள். இப்பொழுது பரிசுத்தமான இரண்டு பொருளாக கூறப்படும் எல் மற்றும் தர்பை புல்லின் முக்கியத்துவத்தை உனக்கு கூறுகிறேன். எல் ஆனது எனது வியர்வையில் தோன்றிய பரிசுத்தமான தானியமாகும். எல்லோதரை எனக்கு பிரியமான நைவேத்தியம். சகல பீடைகளையும் போக்கக்கூடியது எல். எல்லை தானமாக செய்தால் நமது பாவங்கள் தீரும். ஸ்ரார்த்தம் செய்யும் பொழுது கருப்பு எல்லில் பட்சணம் செய்தால் நமது பிதுர் தேவதைகள் திருப்தி அடைவார்கள். எல்லிலிருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றினால் கெட்ட சக்திகள் அண்டாது. எல்ல பின்னாக்கை சாப்பிடும் பசுவின் பால் ரோகத்தை போக்கக்கூடியது. அந்த அளவிற்கு எல்லுக்கு மகத்துவம் இருக்கின்றது. இன்னொரு பரிசுத்த பொருளாக கருதப்படுகிற தர்பை புல் முதலில் ஆகாயத்தில் உண்டானது. இந்த தர்பையின் ஒரு நுனி பகுதியில் பிரம்மாவும் இன்னொரு நுனி பகுதியில் சிவனும் நடுப்பகுதியில் நானும் வசிக்கின்றோம். எனவே திவச காரியங்களில் தர்பை புல் இல்லாமல் காரியம் செய்யலாகாது. தர்பைக்கு பொதுவாகவே ஈர்க்கும் சக்தி அதிகம். பித்ருக்கள் சார்த்தத்தின் போது தர்பை புல்லின் மேல் சூட்சும உருவில் வந்து அமர்வார்கள். தர்பைக்கு தோஷம் எதுவும் இல்லாததால் பயன்படுத்திய தர்பையை நாம் மீண்டும் பயன்படுத்தலாம். ஏகாதசி, துளசி, பசு, பகவத்கீதை, சான்றோரிடம் பக்தி, எனது பாதங்கள், இவை அனைத்தும் சம்சார சாகரத்தை கடக்கும் தெப்பமாகும். இவைகளை கட்டி இருப்பது தர்பை புல்லாகும். மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நடக்கும் முக்கிய சடங்குகளுக்கெல்லாம் தர்பை புல் உதவுகிறது. கோவில்களில் கும்பாபிஷேக சமயங்களில் தங்க கம்பி அல்லது வெள்ளி கம்பியை பயன்படுத்த வேண்டிய இடங்களில் தர்பையை உபயோகிப்பார்கள். தர்பை நீரில் மூழ்கினாலும் அழுகாது, தண்ணீர் இல்லாவிட்டாலும் வாடாது. கிரகண சமயத்தில் தர்பைக்கு வீரிய சக்தி அதிகம். ஆலய பிரதிஷ்டைக்கு அமைக்கப்படும் பந்தல் கால்களில் அதன் பணிகள் சிரமம் இல்லாமல் நடந்து முடிவதற்காக தர்பை புல்லை கட்டுவார்கள். இத்தனை மகத்துவம் தர்பை புல்லிற்கு இருக்கின்றது என்று நாராயணர் கருடாழ்வாரை பார்த்து கூறினார். பிறகு கருடன் நாராயணரை பார்த்து, பகவானே, இறக்கும் தருவாயில் இருக்கும் ஒருவன் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டார். அதற்கு நாராயணர், கோமியத்தால் மொழிகி சுத்தம் செய்யப்பட்ட இடத்தில் தர்பை புல்லை பரப்பி அதன் மேல் எல்லை இறைத்து இறக்கும் தருவாயில் இருப்பவரை அதன் மீது படுக்க வைக்க வேண்டும். அவர் கையில் தர்பையையும் துளசியையும் கொடுக்க வேண்டும். அவர் எனது நாமத்தை கூறியபடி இறப்பாரானால் அவருக்கு வைகுண்ட வாசம் நிச்சயம். இறக்கும் சமயத்தில் துளசியோடு சேர்ந்து தானங்களை செய்தால் அதற்கு மகிமை அதிகம். வைகுண்டத்தில் உப்பு உண்டானதால் உப்பை தானமாக தருவது மேன்மையை தரும். சாகும் தருணத்தில் உப்பு தானம் செய்தால் சொர்க்கலோக வாசம் கிடைக்கும் என்று பதிலை அளித்தார். இவற்றை கேட்ட கருடாழ்வார் நாராயணரை பார்த்து, பெருமாளே, தானத்தின் மகிமைகளை தாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளீர்கள். இருந்தாலும் தானங்களின் வகைகளை பற்றியும் அதை வழங்கும் முறைகளை பற்றியும் விரிவாக கூறி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு நாராயணர் கருடனை பார்த்து பின்வருமாறு கூற துவங்கினார்.
தானங்களில் பருத்தி தானம் மிகவும் சிறந்தது. பருத்தி நமக்கு ஆடையாக பயன்படுகின்றது. மானத்தை காக்கிறது. குளிரில் இருந்தும் வெப்பத்தில் இருந்தும் நம்மை பாதுகாக்கின்றது. இந்த பருத்தி ஆடையை தானமாக தருவதால் தேவர்களும் முனிவர்களும் மும்மூர்த்திகளும் பித்ருக்களும் மகிழ்ச்சி அடைந்து வாழ்த்துவார்கள். பருத்தி தானம் செய்வதால் இறந்தவன் சிவலோக பதவியை அடைவான். மறுபிறவியில் உயர்ந்த பதவி, புகழ், நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் என அனைத்தையும் அடைவான். அடுத்ததாக எல் தானம். எல்லின் உள்ளே இருக்கும் எண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள். எல்லானது திருமாலின் வேர்வையில் இருந்து வந்ததால் புனித தன்மையை பெற்றுள்ளது. வெள்ளை எல், கருப்பு எல் என இரண்டு எல் இருந்தாலும் கருப்பு எல்லே சிறந்தது. இது பித்ருக்களுக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அடுத்ததாக வருவது கோதானமும் பூமி தானமும். இதை செய்வதால் கொடிய பாபங்களும் சீக்கிரம் அழிந்துவிடும். ஆனால் இவற்றை சாமானியர்களுக்கு கொடுக்க கூடாது. உத்தம பெரியவர்களுக்கும் அதை ஸ்ரத்தையோடு வளர்த்து பாதுகாப்பவர்களுக்கு மட்டுமே வழங்க வேண்டும். அடுத்ததாக பொன்தானம். பொன்னானது லக்ஷ்மிகரம் வாய்ந்தது. பொன்தானம் செய்தால் யமலோகம் செல்லும் பொழுது தடையின்றி செல்ல முடியும். தேவர்களும் பித்ருக்களும் மகிழ்ந்து நன்மையை செய்வார்கள். அடுத்ததாக தானிய தானம். அரிசியை தானம் செய்வது சிறந்ததாகும். இதனால் இறந்த பின் ஜீவன் பசிதாகம் இன்றி யமலோகம் செல்லும். கடலை, மொச்சை, எல், கொள், பயிறு, துவரை, கோதுமை ஆகிய ஏழு வகை தானியங்களை தானம் செய்தால் அவனது புண்ணிய செயல்களை யமனது அருகில் இருக்கும் தர்மத்வஜன் என்பவர் யமனிடம் எடுத்து கூறுவார். அடுத்ததாக இரும்பு தானம். யமனுடைய எல்லாவித ஆயுதங்களும் இரும்பாலானவை. இரும்பை தானம் செய்தால் யமன் மகிழ்ச்சி அடைவார். யம தூதர்கள் இரும்பு தானம் செய்யும் இடத்திற்கும் வர அஞ்சுவார்கள். அடுத்ததாக குடை தானம். குடை தானம் செய்வதால் யமபுரிக்கு செல்லும் வழியில் நிழலாக இருக்கும். இதனால் ஜீவன் சிரமமின்றி யமலோகம் செல்லும். ஆசன பலகையையும் தானாக சமைத்த உணவையும் செப்பு பாத்திரத்தையும் தானம் செய்பவன் மரணம் அடைந்த பிறகு ஆகாய மார்க்கமாக இன்பமான பயணத்தை அடைவான். யானை, குதிரை போன்றவற்றை கோவிலுக்கு வழங்குபவருக்கு அதிக புண்ணியம் கிடைக்கும். சுமங்கலிகளுக்கும் கன்னிகைகளுக்கும் நவராத்திரி, பௌர்ணமி போன்ற காலங்களிலும் தர்ப்பண ஸ்ரார்த்த காலங்களிலும் தாம்பூலம் கொடுப்பதாலும் அர்ச்சனை பூக்கள் கொடுப்பதாலும் யமகிங்கரர்கள் ஜீவனை துன்புறுத்த மாட்டார்கள். அதனை போலவே என் ஸ்தலங்களில் தானம் செய்பவன் கூடுதலாக புண்ணியத்தை அடைகிறான். பூமி தானம் செய்தவன் அநேக ஆண்டுகள் சொர்க்கத்தில் சுகமாயிருப்பான். தீபதானம் செய்தால் இருட்டில் யம தூதர்களுடன் செல்லும் பொழுது வெளிச்சம் முன்னால் போகும். நல்ல வழியில் யம தூதர்கள் அழைத்து செல்வார்கள். ஒருவன் மரண படுக்கையில் என்னை தியானித்தால் அவனுக்கு என் உலகத்தில் நித்திய வாசம் கிடைக்கும். தந்தை மறித்த பிறகு புதல்வன் செய்யும் பெரிய ஸ்ராத்தத்தை விட மரண காலத்தில் அருகில் இருந்து கொடுக்கும் தான தர்மங்கள் அதிக பலனை அளிக்கும் என்று நாராயணர் தான தர்மங்களின் மகத்துவத்தை பற்றி கருடாழ்வாருக்கு எடுத்துரைத்தார். இவற்றை கேட்ட கருடாழ்வார் நாராயணரை பார்த்து, சுவாமி, உயிர் எவ்வாறு உடலை விட்டு பிரிகிறது என்ற கேள்வியை எழுப்பினார். நாராயணரும் அதற்கான விடையை கூற துவங்கினார். கருடா, சராசரி மானிடனின் உடலில் இருந்து உயிர் கண், மூக்கு, வாய், காதுகள் போன்றவற்றின் வழியாக சொட்டு நீராகவோ, பால் ஊற்றியிருந்தால் பாலாகவோ, அடிபட்டிருந்தால் உதிர வடிவிலோ வெளியேறிவிடும். ஞானிகளின் ஆன்மா கபாலம் விருந்து வெளிப்படும். சிலருக்கு வேர்வை வழியாகவும் நீங்கிவிடும். பாவிகளின் ஜீவன் பலவிதமான உபாதைகளுக்கு உட்பட்டுதான் நீங்கும். ஜீவன் நீங்க பெற்ற சரீரம் விரைந்து மரக்கட்டை ஆகிவிடும். மானிட தேகம் பசி எனும் அக்னியையும், காற்று எனும் வாயுவையும், நீர் எனும் அப்பவையும், காமம், குரோதம் முதலிய தீய குணங்களையும், கண், மூக்கு, வாய், காது, தொடுமுணர்ச்சியை பெற்ற சரீரத்தையும் கொண்டதாகும். இந்த அனைத்து பஞ்சகர்ம இந்திரியங்களும் மனித உடலில் கல்வர்களைப் போல பதுங்கி ஒளிந்து கொண்டு ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கும். ஜீவன் தேகத்தை விட்டு விலகுகையில் இவை அனைத்தும் ஆகாயத்தில் கலந்துவிடும். மறுபடி கர்ம வினையால் இவை அனைத்தும் சேர்ந்து ஜனனம் ஏற்படுகின்றது. இதில் புண்ணிய ஆத்மா நல்ல குலத்தில் செல்வந்தனாக உடலூனமின்றி நற்பண்புகளுடன் பிறக்கின்றது என நாராயணர் கருடாழ்வாருக்கு கூறினார். இதை கேட்ட கருடாழ்வாருக்கு மேலும் சில கேள்விகள் எழுந்தன. அவற்றை நாம் அடுத்த பதிவில் காணலாம். கருடனின் கேள்விகள் தொடரும்.
இப்பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் இதனை உங்களது உற்றார்களுடனும் உறவினர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை லைக் செய்யுங்கள். இப்பதிவை பற்றிய உங்களது கருத்துக்களை நமது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது மகிழ்விடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.